हेलो स्टूडेंट्स, वेलकम टू वन प्लस वन चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் சாப்டர் ஒன் நம்பர் சிஸ்டமோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இது வந்து தேர்ட் டேர்ம் போர்ஷன்ஸ். ஓகே, நம்ம எப்பவுமே வந்து சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸசைஸ் சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் சம் பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த சாப்டரில் வந்து நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோங்கிறதுக்கான கான்செப்ட் புரியும். ஏன்னா டைரெக்டாக நம்ம எக்ஸசைஸ் சம் போட்டால் சம்மை வந்து மகப் பண்ண வேண்டியது மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ், எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கான்செப்ட் புரியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த சாப்டரில் வந்து இந்த டேர்மில் என்ன படிக்க போகிறோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டெசிமல்ஸ் பற்றி படிக்க போகிறோம். நம்பர் சிஸ்டமில் டெசிமல்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் டேர்ம் செகண்ட் டேர்மில் வந்து டெசிமல்ஸ் பற்றி படித்தாச்சு. ஆனால் வந்து என்ன டெசிமல்ஸ்னால் என்ன, அதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம செகண்ட் டேர்மில் படித்தாச்சு, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடலாம். அப்படி நல்லா ப்ரீஃபாக வேணும்னா நீங்கள் செகண்ட் டேர்ம் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சாப்டர் ஒன் செவன்த் கிளாஸ் செவன் சாப்டர் ஒன் டேர்ம் டூவில் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் டெசிமல்ஸ் அப்படின்னா என்னென்ன ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒரு டாட், ஒரு ஹோல் நம்பர் பார்ட், ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 21.53, இது எப்படி தான் ரீட் பண்ணுவோம், 21.53 அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஹோல் நம்பர் பார்ட், இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட், இது இன்டெக்ரல் பார்ட், இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் இப்போ வந்து இதில் வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும், இது டெசிமல் ஃபார்மில் எப்படி எழுதணும், ஒரு ஃப்ராக்ஷனை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும், அதோடய ப்ளேஸ் வேல்யூ சார்ட் எல்லாமே நம்ம படித்தோம். எப்படி கம்பேர் பண்ணுறது, எப்படி அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் பண்ணுறது, எல்லாமே ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமும் கூட. ஓகே, நான் இப்போ நம்ம இந்த டேர்மில் என்ன படிக்க போகிறோன்னா, டெசிமல்ஸை வந்து ரவுண்டிங் எப்படி பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, ரவுண்டிங் ஆஃப் த டெசிமல்ஸ். ஒன்றும் இல்லை, இது வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். உங்கள் ஸ்கூலில் எக்ஸாம் டைம்லலாம் இந்த ரவுண்டிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தான், ஆனால் அது என்னன்னு உங்களுக்கு தெரியலை. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 72.5 மார்க்ஸில் வந்து ஒரு 72.5 மார்க்ஸ் வாங்குறீங்க, ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. 100க்கு 72.5 இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 72.5 சொல்ல மாட்டோம். இதை வந்து நம்ம என்ன மார்க்குன்னு சொல்லுவோம், 73 மார்க்ஸ்ன்னு தான் சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் கால் ரவுண்டிங் ஆஃப், ரவுண்டிங் ஆஃப் த நம்பர்ஸ். ஓகே, அதாவது ரவுண்டிங் ஆஃப் த டெசிமல்ஸ். இதுவும் ஒன் டைம், இது வந்து டெசிமல் தான், இது 72.5ங்கிறது 72.5 அப்படி தான் அர்த்தம், இதுவும் ஒரு டெசிமல் நம்பர் தான். ஓகே, ஸோ ரவுண்டிங் இப்படி தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், 73 அப்படின்னு எழுதுவோம். எப்படி வந்துச்சு இது 73 அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, இதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹோல் நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. இது டெசிமலை வந்து ஹோல் நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா டெசிமலுக்கு அப்புறம் உள்ள நம்பர் பார்க்கணும். டெசிமலுக்கு அப்புறம் உள்ள நம்பர் வந்து 5-5க்கு மேலே இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஒரு நம்பரை இங்கே ஆட் பண்ணிக்கணும், ஹோல் நம்பர் கூட. 5க்கு குறைவாக இருந்துச்சுன்னா இந்த நம்பரை அப்படியே எழுதணும். ஸோ இதுதான் வந்து ரவுண்டிங் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ரவுண்டிங் ஆஃபோட ப்ரொசீஜர்ஸ். இதுவே வந்து ரவுண்டிங் ஆஃப் ஃபார் த டெசிமல் நம்பர்ஸ், இப்போ 43 இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் எப்படி நம்ம பண்ணலாம், சம்ஸ் போட போட இன்னும் நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னா கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு சம்ஸ் போட ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு சம் ஷாப்ஸ்க்கு போகிறீங்க, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் எஸ்டிமேஷன் தான். எஸ்டிமேஷன் தெரியும் இல்லையா, ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்களே, ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் டு டென்ஸ், ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் டு ஹண்ட்ரட்ஸ், அதே மாதிரி தான் இதுவும். இங்கே வந்து நம்ம எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோன்னா, ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் டு டென்த்ஸ் பிளேஸ். அப்படின்னா என்னது, டென்த்ஸ் பிளேஸ்னால் இது இதுதான் டென்த்ஸ் பிளேஸ், இது ஹண்ட்ரட் பிளேஸ், ஞாபகம் இருக்கா பிளேஸ் வேல்யூலாம். ஸோ அந்த நம்பர்ஸை வந்து எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அதுதான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகே, ஒன்றும் இல்லை, டென்த் பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னாங்கன்னா ஹண்ட்ரட் பிளேஸில் உள்ள நம்பரை பார்க்கணும். அந்த நம்பர் வந்து 5-5க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை இங்கே ஆட் பண்ணிக்கணும், 5க்கு குறைவாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை விட்டுட்டு அப்படியே எழுதணும். ஓகே, ப்ரீஃபாக நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் போடும்போது பார்ப்போம், டோன்ட் வரி. ஓகே, இப்போ நம்ம எஸ்டிமேஷன் வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் டெய்லி லைஃப்பில் பாருங்கள், ரவுண்ட் ஆஃப்
இப்போ நீங்கள் சம் ஒரு கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போகும்போது சம் திங்ஸ் வாங்குறீங்க, ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரே வச்சுக்கோங்களேன், ஒரு மளிகை கடை, ஓகே, எல்லா ஜாமானும் வாங்கிட்டு ஒரு டோட்டல் காஸ்ட் வந்து 490 ஒரு 480 வச்சுக்கோங்க, 480 ருபீஸ். இப்போ வந்து நம்ம எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதை கொடுப்போம், 500 ருபீஸ் தான் கொடுப்போம், கரெக்டாக ஒரு 500 ருபீஸ் கொடுத்து அப்புறம் அதுக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா 490 எக்ஸாக்ட் சேஞ்ச் இல்லைன்னா 500 ருபீஸ் கொடுத்து நம்ம வந்து சேஞ்ச் வாங்குவோம். ஸோ இங்கே கூட பாருங்கள், ரவுண்ட் ஆஃப் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம் தான். அந்த எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ், ரவுண்டிங் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தான், ஓகே. ஸோ டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான் எனது மேத்தமேட்டிக்ஸ், ஓகே. ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ரவுண்டிங் ஆஃப் த டெசிமல்ஸ். நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னா, 4 அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். Four arithmetic operations on decimals. அதாவது டெசிமல் நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, எப்படி டிவிஷன் பண்ணுறதுன்னு கூட இந்த இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். சம்ஸ் போடும்போது கண்டிப்பாக ப்ரீஃபாக பார்ப்போம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஓகே, டோன்ட் வரி. அதே மாதிரி கிரிட் மாடல்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு கூட நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. இப்போ நான் சொன்னது எல்லாமே அப்படியே இருக்கும், புக்கில் உள்ள ஸ்டெப்ஸை நம்ம படிச்சிடலாம். இங்கே பாருங்கள், டு ரவுண்ட் ஆஃப் டெசிமல், ரவுண்ட் ஆஃப் டெசிமலுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அண்டர்லைன் த டிஜிட் தட் இஸ் டு பி ரவுண்டட், எந்த நம்பரை வந்து ரவுண்ட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த நம்பரை வந்து அண்டர்லைன் பண்ணிக்க சொல்கிறாங்க. தென் லுக் அட் த டிஜிட் டு த ரைட் ஆஃப் த அண்டர்லைன் டிஜிட், அதாவது அந்த நம்பருக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை பார்க்கணும். அதான் நான் சொன்னேன், டென்த் பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னாங்கன்னா 100th பிளேஸில் உள்ள நம்பரை பார்க்கணும். If the digit is less than 5, then the underlined digit remains the same. அதாவது லெஸ் தேன் ஃபைவ், அந்த பக்கத்தில் உள்ள டிஜிட் வந்து 5க்கு குறைவாக இருந்துச்சுன்னா அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ண டிஜிட் வந்து எதுவுமே மாறாது, அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த டிஜிட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ஆட் 1 டு த அண்டர்லைன்டு டிஜிட், அதாவது அந்த பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து 5க்கு மேலே இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் சம் சொல்கிறேன் பாருங்கள், 72.53. இப்போ இந்த நம்பர் இந்த சம்மை வந்து 10th பிளேஸ்க்கு வந்து 10th பிளேஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பரை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதாவது 10th பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்கணும்னு அர்த்தம், 10th பிளேஸ் மட்டும் தான் இருக்கணும், இந்த 100th பிளேஸை ரிமூவ் பண்ணிடணும், அதுதான் ரவுண்ட் ஆஃப்ங்கிறது, ஓகே. அதாவது இப்போ 100th பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னாங்கன்னா 100th பிளேஸோட நிப்பாட்டிடணும், ஓகே. இப்போ 10th பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்போனா அந்த நம்பரை அண்டர்லைன் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நம்பரை பார்க்கணும், அதுதான் இதோட மீனிங், ஓகே. பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து 5க்கு குறைவாக இருந்துச்சுன்னா திஸ் டிஜிட்ஸ் ரிமைன்ஸ் சேம். இங்கே பாருங்கள், இஃப் த டிஜிட் இஸ் லெஸ் தேன் 5, தென் த அண்டர்லைன் டிஜிட் இஸ் ரிமைன்ஸ் சேம். 5க்கு குறைவாக இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர், 72.5, ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது, ரிமைன்ஸ் த சேம். இஃப் த அண்டர்லைன் டிஜிட் இஸ் 5 or equal to 5, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நம்பர் வந்து 5 or greater than 5 இருந்துச்சுன்னா ஆட் 1 to த அண்டர்லைன் டிஜிட், இந்த நம்பர் கூட 1 ஆட் பண்ணணும், அப்போ என்ன வரும், 72.6, ஓகே, இதுதான் ரவுண்ட் ஆஃப். ஸோ ஆஃப்டர் ரவுண்டிங் ஆஃப் இக்னோர் ஆல் தி டிஜிட்ஸ் ஆஃப்டர் த அண்டர்லைன், அண்டர்லைனுக்குள்ளா ரவுண்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள நம்பர் எவ்வளோ நம்பர் இருந்தாலும் அது எதுவுமே எழுதக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஸோ இப்படி தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், ஓகே. ஸோ நம்ம வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் போடும்போது நல்லா ப்ரீஃபாக பார்க்கலாம், டோன்ட் வரி. ஜஸ்ட் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. இந்த சாப்டரில் நம்ம ரொம்ப சிம்பிளாக இதான் பற்றி படிக்க போகிறோம், ஒன்றும் பெருசாக ஒன்றும் படிக்க போகிறது கிடையாது, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.